கடல் புலிகளின் தலைவர் சூசையின் புதல்வன் மற்றும் புதல்வி உட்பட உறவினர்கள் யுத்த சூனிய பகுதியிலிருந்து தப்பி செல்ல முயற்சித்த போது கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். அங்குள்ள எமது விஷேட நிருபர் இது தொடர்பான தகவல்களை வழங்கியுள்ளார். சூசையின் மனைவி கடற்படையினரம் கருத்து வெளியிட்ட போது சூசை இன்னமும் பிரபாகருடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். கரையாமுள்ளி வாய்க்காலில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ராணுவத்தினர் மீட்டுள்ளனர். எல்டிடியிடமிருந்து தப்பி வரும் மக்களுடன் எல்டிடிஇ உறுப்பினர்களும் இணைந்துள்ளனர் என தமது செய்தியாளர் சமன்குமார ராமவிக்ரம தெரிவித்துள்ளார். எல்டிடிஇ பெண் உறுப்பினர்கள் தமது தலைகளை மறைத்துக் கொண்டு மக்களுடன் கலந்துள்ளனர். தம்மை அடையாளம் காண முடிந்துள்ளது. இவர்கள் தமது தலைகளை மறைத்துள்ளனர். எனினும் புலனாய்வு துறையினர் எல்டிடிஇ உறுப்பினர்களை அடையாளம் கண்டுள்ளனர். எல்டிடியினர் தப்பி வரும் அனைவரையும் பாதுகாக்க ராணுவத்தினர் தயாராக உள்ளனர். சூசையின் மனைவி மட்டுமல்ல சூசைக்கும் ராணுவத்தினரிடம் சரணடைவதற்கான சந்தர்ப்பம் இன்னமும் உள்ளது. கரையாமுள்ளி வாய்க்கால் கிராமம் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட பின்னர் பிரபாகரனுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தோன்றுகின்றது. எல்டிடியினர் வாகனங்களே இவையாகும். எல்டிடியினர் இவற்றை கைவிட்டு சென்றுள்ளனர். பல ஆயுதங்களும் படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. எல்டிடிஇ தற்கொலை பெண் உறுப்பினர்கள் மூவர் ராணுவத்தினரிடம் சரணடைந்துள்ளனர். இன்று காலை முதல் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையான எல்டிடிஇ உறுப்பினர்கள் ராணுவத்தினரிடம் சரணடைந்துள்ளனர். தற்போது சரணடைந்துள்ள பெண் உறுப்பினர்கள் முறையே 15, 17, 18 ஆகிய வயதை கொண்டவர்கள் என்று எமது நிருபர்கள் தெரிவிக்கின்றனர். ஐம்பத்தி ஏழாவது படைப்பிரிவினருக்கு கிடைத்துள்ளன. சேர்ந்த அமர் சம்பந்த இது பற்றிய தகவல்களை அங்கிருந்து எமக்கு வழங்குகின்றார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 கிட்டு எனும் எல்டிடிஇ தலைவரின் பெயரில் எல்டிடிஇயினரின் விமான பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. இதன் வைபவ ரீதியான ஆரம்ப தினத்தன்று விளக்கை ஏற்றுவதற்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பல தடவைகள் முயற்சித்த போதிலும் அது தோல்வி கண்டமை ஒரு விதியின் விளையாட்டாக கருதப்படுகின்றது. இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட எல்டிடிஇயினரின் விமான பிரிவு தற்பொழுது வெறும் பெயர் பலகைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 1995 மார்ச் மாதம் 19 தேதி எல்டிடிஇ இயக்கம் கிளேடர் ரக விமானத்தை ஆகாய வெளியில் பறக்க விட்டதன் மூலம் அதன் விமான பிரிவு ஆரம்பமானது. ஆயினும் இது பரிச்சாத்த ரீதியாகவே மேற்கொள்ளப்பட்டது. எல்டிடிஇ இயக்கத்திடம் விமான பிரிவு இருப்பது பற்றி சில தினங்களின் பின்னர் மக்கள் அறிந்து கொண்டார்கள். 1998 நவம்பர் மாதம் 27 தேதி முதலாவது விமான பயணம் முல்லைத்தீவில் இடம்பெற்றது. அப்பொழுது முல்லைத்தீவு வற்றாப்பளை கோயில் திருவிழாவின் போது எல்டிடி இயக்கத்தினர் இந்த விமானத்தில் இருந்து மலர்களை தூவினார்கள். மேஜர் ஜெனரல் ஜெகத் தயசின் கட்டளையின் கீழ் செயற்படும் 57 படைப்பிரிவைச் சேர்ந்த கர்னல் சனரத் பண்டார தலைமை தாங்கும் 572 படையணியின் 11 பீரங்கி படை வீரர்கள் கண்டுபிடித்த இந்த ஒளிநாடா மூலம் எல்டிடி இயக்கத்தின் விமானப்பிரிவு பற்றிய வரலாறு தெரிய வந்துள்ளது.
2001 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் திகதி ஒட்டி சுட்டானில் இடம்பெற்ற தாக்குதலில் மரணமடைந்த சங்கர் என்ற அழைக்கப்படும் வி சொர்ணலிங்கமே எல்டிடிஇ யினரின் விமான பிரிவு தலைவராக விளங்கினார். அவர் பயங்கரவாத இயக்கத்தில் இணையமுன்னர் கெனடிய விமான சேவையில் விமானத்துறை பொறியியல் ஆளராக சேவையாற்றினார். சங்கர் இந்தியாவின் சென்னையில் உள்ள ஹிந்துஸ்தான் பொறியியல் மத்திய பயிற்சி நிலையத்தில் விமான பராமரிப்பு மற்றும் பொறியியல் தொழில்நுட்பம் பற்றிய டிப்ளோமா பட்டத்தை பெற்றுள்ளார் என
பயங்கரவாத குழுவான எல்டிடியினரின் விமான பிரிவின் தலைவராக விளங்கிய சங்கர் மரணமடைந்தவை அந்த இயக்கத்திற்கு பேரிழப்பாக அமைந்தது. எல்டிடிஇ பயங்கரவாதிகளின் விமான பலத்தை ஆரம்பத்திலேயே நிர்மூலமாக்க ராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்தனர். பயங்கரவாதிகள் மறைத்து வைத்திருந்த இந்த ஒளிநாடாவில் அடங்கியுள்ள காட்சிகளை 57வது படைப்பிரிவின் கட்டளையிடும் தளபதி மற்றும் விமானப்படை அதிகாரிகள் ஆகியோர் பார்வையிட்டனர். இலகுரக விமானம் ஒன்றை உற்பத்தி செய்வதற்காக எல்டிடிஇ பயங்கரவாதிகள் இறக்குமதி செய்திருந்த விமான பாகங்கள் மற்றும் உபகரணங்கள் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் காட்டு பிரதேசத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டன. ராணுவத்தினர் இப்பகுதியில் மேற்கொண்ட சோதனையின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த விமான உதிரிப்பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த விமான உதிரிப்பாகங்கள் பற்றி விமானப்படை அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகளுக்கு விளக்கி கூறினார்கள். இதன் முன்பக்க உபகரணங்களும் இயந்திரமும் ஜெர்மனியில் உற்பத்தி செய்யப்பட்டவையாகும். 4 சிலிண்டர் கொண்ட 2 இயந்திரங்கள் மற்றும் 3 உதிரிப்பாகங்களும் இவற்றில் அடங்கியுள்ளன. விமானத்திலிருந்து தொடர்பாடல்களை மேற்கொள்வதற்கான வானொலி சாதனங்களும் வேறு பல தொழில்நுட்ப உபகரணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. 5 புதிய விமான டயர்களும் 5 பாவித்த விமான டயர்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உதிரிப்பாகங்களும் இவற்றில் அடங்கியுள்ளன. இது தவிர விமான ஓடுபாதையில் பயன்படுத்தப்படுவதற்கான மின்விளக்குகள் மற்றும் உபகரணங்களும் இவற்றில் அடங்கியுள்ளன. எல்டிடிஇயினரின் விமான ஓட்டிகளின் சீருடைகளும் மீட்கப்பட்டுள்ளன. சில உதிரிப்பாகங்களில் 2005 ஆண்டு மே மாதம் 31 தேதி என திகதி குறிக்கப்பட்டுள்ளது. இது இந்த விமான உதிரிப்பாகங்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட திகதியா என்ற சந்தேகம் ராணுவத்தினருக்கு எழுந்துள்ளது. விமான தொழில்நுட்பம் மற்றும் விமானங்களை பொருத்தி அமைப்பது பற்றிய நூல்கள், சர்வதேச விமான சேவையினர் பயன்படுத்தும் ஜெபசன் வரைபடங்கள், விமான பயணங்கள் பற்றிய புத்தகங்கள் ஆகியனவும் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் நீரில் பயணம் செய்யக்கூடிய ஓட்டர் ஸ்கூட்டர் ஒன்றையும் ராணுவத்தினர் கண்டுபிடித்தனர்.